श्रीमान् वेङ्कटनाथार्य कविताद्गिगकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्पृत्तिपर्यन्ताय चिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्ताननबद्धदीक्षम् दयानिधिं देहभरतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामि தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்துல முதல் ஆஸ்வாசம் இந்த பகுதியில இன்றைய தினம் மூணாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பு சில விஷயங்களை நாம பார்ப்போம். சுவாமி தேசிகன் சாதிக்கிற கல்பாகாரம் கதமுக்கு நிஷாம் ஆவிபாத்தம் விஷேகே என்பதாக முதல் ஸ்லோகத்தில் கல்பாகாரம் அது ஒரு கல்பம் எவ்வளவு நீண்ட நாட்களையுடையதாக வெகு காலம் உண்டானதாக இருக்கக்கூடிய ஒரு கல்பம் மாதிரியாக அந்த ராத்திரியை கழித்த அந்த ராத்திரியை பொறுத்துண்டார்னு சொல்லி சொல்ற இதெல்லாம் சுவாமியினுடைய அனுபவம். அவருக்கு இது இல்லை என்ன கவிகள்லாம் சொல்லாது இவர் சொல்லாது புதுசா சொல்ல போறோமா என்னெல்லாம் கேட்க வேண்டாம். ஆழ்வார்களுடைய அனுபவத்தை ஆச்சாரியர்களுடைய ஒரு பூர்வாச்சாரியர்களுடைய அனுசந்தானத்தை சுவாமி எப்பவும் பின்பற்றி சொல்லுகின்றார். ஆழ்வார்கள் நம்மாழ்வாருடைய அனுபவத்துல பார்க்கச்சே பார்த்தோம்னா பார்க்கச்சே நம்மாழ்வார் பெருமாளிடத்துல நாயிக்கா பாவத்தை ஆசிரியிச்சு பெருமாளிடத்துல பிரீத்தியோடு இருந்துட்டு இருக்க அந்த பெருமாளை கணக்கு தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காத உலகத்தாரா இருக்கிறவா ஆசைப்படுறவாள் கல்யாணம் பண்ணி கொடுக்காத போயிட்டாள்னாக்க வடக்கிருந்து மாய்த்து கொள்வது என்பது ஒரு தமிழ் பண்பாடு. வடக்கு பக்கத்துல போய் இருந்துட்டு தம் பிராணனை மாய்த்து கொள்றது அன்ன ஆகாரம் இல்லாத போயிடுறது. அப்படி போகச்சே என்ன பண்ணுவாள்னாக்க இதுக்கு மடலூர் தர்ன்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு பதாக ஒரு சைன் போர்டு மாதிரி ஒன்னு எழுதி வச்சுக்கிறது. நான் இது சாதாரணமா புருஷர்கள் ஆணாக இருக்கிறவா தான் பண்றது பெண்கள் பண்றது இல்லை. ஆணாக இருந்துட்டு இருக்கிறவா நான் இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன் எல்லா விதத்திலையும் அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொள்வதற்கு தகுதி படைத்தவனாக நான் இருக்கேன் நானு. ஆகையால ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு பதாக்கையில ஒரு போர்டுல எழுதி வச்சுண்டு அது குதிரை மேலேயோ கழுத மேலேயோ எதுலையோ உட்காந்துட்டு இந்த ஊர் எல்லா தெருவையும் சுத்திக்க வேண்டியது. இப்படி ஊர் மக்களாக இருக்கிறவா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காத போயிட்டாள்னாக்க நான் வடக்கிருந்து உயிர் மாய்த்துக் கொள்வேன். வடக்கிருந்துன்னா ஊருக்கு வடதேசத்துல பிராயோபவேசம் பண்ணி என்னுடைய பிராணனை போக்கடிச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்றது. இதுக்கு மடலூறுதல்னு பேரு. இது சாதாரணமா ஆண்கள் தான் பண்ணுவா. அந்த தமிழ் பெண்களுக்கு அச்சம் நாணம் மடப்பு என்றதெல்லாம் இருக்கிறபடினால தன் மனசுல இருக்கிறத கூட வெளிப்படுத்த மாட்டான்னு சொல்லி சொல்ற. ஆனாலும் ஒரு கால விசேஷத்துல பெண்களும் தன்னுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தலாம்ன்றது அதுவும் ஏற்புடையதாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கவிகளுடைய மரபுல. அந்த மாதிரி நம்மாழ்வார் நாயிக்கா பாவத்தை ஆசிரியிக்கிறேன் ஆசிரியிச்சு நாளை காத்தால மடலூர்தல் என்னும் இந்த செய்கையை செய்வதாக தீர்மானம் பண்ணிடுறேன். லோகத்துல இருக்கிறவா எல்லாரிடத்திலையும் தான் யார ஆசைப்படுறாளோ அவரை வியக்தமா சொல்லி அவரோட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி சொல்றதுக்கு பாக்குறேன். அதுல ஊர் பெரிய மனுஷியாளாக இருந்துட்டு இருக்கிறவா இவ்வளவு வியக்தமா சொல்லி தகுதி படைத்தவனாகவும் இருந்து
அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்காத போயிட்டாள்னாக்கா அந்த பாபம் ஓர் பெரிய மனுஷியால சார்ந்ததாக ஆகும்னு இவர்கள் அது சாஸ்திரம் மாதிரி எடுத்துட்டு சொல்றாங்க. அதே மாதிரி நாயிகா பாவத்தை ஆசிரியிருக்கிறவ நாளைக்கு கார்த்தால மடலூர் மடலூர் அதாவது இந்த மாதிரி மடலூர்ந்து தான் வந்து தனக்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்துல இருக்கக்கூடிய பிரேமைய எல்லாரிடத்தையும் வெளிப்படுத்தி என்ன பெருமாளோட சேர்த்து வைக்கணும்ன்றத சொல்லணும்னு நினைக்கிறாடா. இத ராத்திரியில சொல்ல முடியாது. சரி, நாளை காத்தால சொல்லலாம்னு தீர்மானம் பண்ணிட்டாக்க கார்த்தாலன்றது வரவே மாட்டேன்றதுதான். எவ்வளவு நாளி ஆனாலும் கார்த்தால வரலையா? ஊரெல்லாம் துங்கி உலகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேறி ஓர் நீளிரவாய் நீண்டதால் ஓர் நீளிரவாய் நீண்டதால் அதுதான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற கல்பாகாரம் கதமபி நிஷாம் ஆவிபாகம் விஷேகி என்பதாக சொல்ற பாரெல்லாம் உண்டனம் பம்பனையான் வாரானால் ஆறில்லே வல்வினையேன் ஆவி காகப்பார் இனியே. இப்படி இந்த இடத்துல ஆழ்வார்களுடைய சிந்தனை எண்ணம் எப்படியோ அப்படியேதான் சுவாமியினுடைய எண்ணமும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அது அப்படியே பிரதிபலிக்கிறதாக காவியத்துல நமக்கு காண்பிக்கிற இப்படிப்பட்ட ராம இந்த சன்னிவேசம் வந்து அனுமார் சீதா பிராட்டிய இருக்கிற இடத்த சொல்லிட்டு மாதாதூர்தன் அஜீவிஷேன்னு சொல்லி சொல்லியிருக்கா. ஒரு மாசத்துக்கு அப்புறமா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் இது அனுமார் மூலமாக சீதா இருக்கிற இடத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கு வேண்டிய சன்னாகங்களை சுக்ரீவன் மூலமாக பண்ணவும் பண்ணிட்டு இருக்கேன். அது பண்றதுக்காக வழக்கமாக எழுந்திருக்கிற காலத்தை காட்டிலும் இன்னும் சீக்கிரமாகவே எழுந்து அவருடைய நித்தியப்படி நித்தியமாக செய்யக்கூடிய அனுஷ்டானங்களை பண்ணிருந்த. அதுக்காக ஒரு குளத்துக்கு கமல சரத்துக்கு போறேன். அந்த கமல சரத்துல ஒரு பக்ஷி அன்னம் இருந்துருக்கு. அது யாதிருச்சிகமாக வந்தது. இதுக்காக வரணும்னு வரல. இதெல்லாம் வந்து கால விசேஷத்துல இடம் பெயர்ந்து வரக்கூடியவை பக்ஷிகள். இது மானசரோவரில் இருக்க வேண்டிய அந்த பக்ஷி அந்த அன்னம் இங்க வந்துட்டு அத பார்த்தேரான். ராக்காச்சந்திரத்யுதிசகரம் ராஜஹம்சம் ததர்ஷ க்ரீடாகேலம் கமலசரசி க்வாபி காலோபயாதம் க்வாபி காலோபயாதம்னு சொல்லிட்டார். ஏதோ ஒரு சமயத்துல அது வந்திருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல ராக்காச்சந்திரத்யுதிசகரம் பௌர்ணமியினுடைய சந்திரன் மாதிரி விளவிளையில்னு பிரகாசிச்சிருக்கிற ஹம்சத்தை பார்த்தார்னு சொல்லி சொன்னார். ஹம்சத்தை பார்த்த உடனே இவருக்கு பல எண்ணங்கள் தோன்றுகின்றன. தஸ்மின் சீதா கதிமனுகதே தத்து புகுலங்கமூர்த்தம் தன்மஞ்சீர பிரதிமனினதே ஞத்த நிஸ்பந்த திருஷ்டி வீரச்சேதோ விலயமகமத் தன்மயாத்மா முகூர்த்தம் சங்கே தீவிரம் பவதி சமயே சாதனம் மீனகேதோ. ராஜஹம்சத்தை பார்க்கிறார். இது மூணாவது ஸ்லோகம். ராஜஹம்சத்தை பார்த்த உடனே இவர் மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் என்னன்றத பத்தி அத்தமாக சாதிக்கிறார். நடந்து இவர் இந்த இடத்துல ராஜஹம்சத்தை பாக்குறேன். அது முள்ள முள்ள அந்த ஹம்சம் இருக்க நடந்துன்றதுதான். அந்த நடந்தனுடைய நடக்கிறதுனுடைய பார்த்த உடனே
அணுகத்தைன்னு சொல்ற சீதையினுடைய நடை எப்படி இருக்குமோ அதே மாதிரி நடையோட இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொல்றதா அல்லது சீதாகதிய பார்த்து ஒரு காலசேஷத்துல சித்திரக்கூட்டத்துல ராமன் எழுந்தருளி இருக்கச்சே ஹம்சமும் அங்க இருந்த ஹம்சமும் சீதா நடக்கிற மாதிரி தானும் நடக்கணும்னு சொல்லி பிரயத்தனம் பண்ணிட்டு அதுல சபலமாகல, அது காரியம் அத்தால முடியல. சீதையினுடைய விலாசம் நடை அழக ஹம்சத்தினால கொண்டு வர முடியாததுனால அத வெட்கி நின்றது. இந்த எண்ணம் மொத்தம் ராமனுடைய மனசுல ஓடுறது. ஹம்சத்தை பார்த்த உடனே ஹம்சம் சஞ்சரிக்கிறது. இந்த சஞ்சரிக்கிறத பார்த்த உடனே இது சீதையினுடைய கத்திய பின்பற்றி நடக்கணும்னு பண்ணினதுதானே இது என்று சீதா பிராட்டியினுடைய எண்ணம் முழுசா வந்துருதும். இங்க பெருமாளை சொல்லச்சே ராமனை சொல்லச்சே வீரகா என்று சொல்ற வீர விலய கமனம் விலய மகமதே தன்மயாத்மா முகூர்த்தம். வீரகா என்று சொல்றதுனால வீரனா இருக்கிறவன் மனசுல வரக்கூடிய சித்த விகாரத்தெல்லாம் அடக்கிக்கிறவனா தான் வீரனாக இருப்பான். மனசுல ஏற்படக்கூடிய எண்ணங்கள் எண்ண குமுறல்களை எந்த ஒரு சமயத்திலையும் வெளிப்படுத்த மாட்டான். இந்த வீரனா இருக்கிறவனுக்கு எல்லாத்தையும் தாங்கிக்கிற ஒரு சக்தியும் இருக்கும். அதை வெளிப்படுத்தி கோழையா இருக்கிறவன் தான் தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை தாங்கிக்க முடியாமல் கொட்டி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். வீரனா இருக்கிறவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான். வீரகான்னு ராமனை சொல்லிட்டு இருந்த இடத்துல சொல்லிட்டு இப்ப நடக்க போற விஷயத்தை பத்தி நாம பார்க்கணும். ஹம்சத்தை பார்த்த உடனே ஹம்சத்தினுடைய ஒரு நடை முதலியவை சில சில செயல்கள்லாம் சீதா பிராட்டிய ஞாபகப்படுத்தது. சீதா பிராட்டிய ஞாபகப்படுத்தினால எண்ணத்துல ஒரு கலக்கம் ஏற்பட்டு சிறிது காலம் மூச்சைய அடைஞ்சவனாக ஆயிட்டேர்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ல போறேன். வீரனுக்கு சித்த விகாரம் ஏற்படுமா என்ன கேட்டோம்னா வாஸ்தவம் சாதாரணமா வரக்கூடாது. இதையேதான் பகவத்கீதையில கண்ணன் சாதிக்கிறார். நீ பெரிய வீரனாக இருந்திருக்க உன் மனசுல சித்தத்துல விகாரங்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற. எதிர பாக்குறவாளை பார்த்துட்டு இவர் நான் பிதாமகனை அடிச்சுட்டேன் அப்புறமா ஆச்சாரியனை அடிச்சுட்டேன் நல்லா அந்த சிந்தையே உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற. ஆனாலும் மனசுல வருது. ஆகையால அவன் என்ன சொல்றான், நீரோனா சொல்றத சொல்றேன் அது வரதானே வருது நான் என்ன பண்றதுன்னு. ஆகையால யுத்தமே வேணாம் திரும்பி போயிடுன்னு திரும்பி போயிடுறான்னு சொல்லி சொன்னான். அப்ப சம்பாவிதாக்கீர்த்தி மரணாத் அதிரிச்சதே அகீர்த்தி சாப்பி பூதானே கதையஷ்யந்தி தேவ்யான்னு சொல்லி சொல்ற. நீ கணக்கு இந்த யுத்தத்துல இருந்து புறமுதுகிட்டு போனையானாக்க பெரிய யுத்தத்துல சமர்த்தனாக மகாரதனாக இருந்திருக்கிற கர்ணன் துரியோதனன் போன்றவர்கள்லாம் என்னை பார்த்து பயந்து போயிட்டு அர்ஜுனன்னு சொல்லி பழிக்கிறதோட மாத்திரம் இல்ல, ஒண்ணுமே தெரியாத சாமானிய ஜனங்கள் கூட உன்னை பார்த்து பழிக்கந்தோ அர்ஜுனன் போறானா இவன் யுத்தத்தை பார்த்து பயந்து போயிட்டான்னு சொல்லுவான். இதெல்லாம் வீரனுக்கு அழகில்ல என்பதாக சம்பாவிதஸ்து டாகீர்த்திஹி மரணாத் அதிரிச்சதேன்னு சொல்ற. ஒருத்தனுக்கு அகீர்த்தி அதாவது இங்கிலீஷ்ல நொட்டோரியஸ்னு ஒரு பேர் வரும்படியாக இருந்ததுன்னாக்கா நல்லவனா இருந்திருக்க நல்லவன்னு பேர் வாங்கிட்டான் ஒருத்தன். அவனுக்கு ஒரு திருடன்ற ஒரு பழியோ இல்ல வேற விதமான ஒரு பழியோ அவனுக்கு வந்ததுன்னாக்கா
அந்த பழிய தாங்கிக்கிறத காட்டிலும் மரணமே மேல் என்பதாக சொல்ற கண்ணன் சம்பாவித்தே ஜாகிஸ்திகி மரணாத் அதிரிச்சதுன்னு சொன்ன. இந்த இடத்துல வீரனாக ராமன் இருந்திருக்க அவருக்கு பெரிய ஒரு அகீர்த்தி ஏற்படுறது. என்ன அகீர்த்தின்னாக்க தன்னுடைய மனைவிய ரட்சிக்க முடியாதவராக இருந்திருக்கேன்ற ஒரு அகீர்த்தி. இது மரணத்தை காட்டிலும் மேற்பட்டதான ஒரு அகீர்த்தி இது. அப்படி இருக்கச்சே வீரனாக இருந்திருக்கிறவன் தன்னுடைய அவப்பெயரை துடைக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர அதுக்காக அழுதுண்டு இருக்கக்கூடாதுன்றது லோகத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இந்த இடத்துல ராமர் வீரனாக இருந்துட்டு ஹம்சத்தினுடைய கத்தியை பார்த்து கட்டப்பட்டேர்னு சொல்லி சொல்றாள். இந்த வீர சப்த பிரயோகம் எப்படி ஏற்புடையதாக இருக்கும்னு ஒரு பெரிய விசாரம். அதெல்லாம் பார்க்கற அதுக்கு சமாதானம் என்னன்னு கேட்டோம்னா, வீரனாக இருந்தாலும் கூட சில சமயங்கள்ல என்னாகும்னா, இந்த வீரனாக இருக்கிறதுக்காக என்னென்ன காரியம் பண்ணணுமோ அந்த காரியத்தெல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிட்டு தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால அவளுடைய மனசுலயும் ஒரு துக்கம் வரும், அவளுடைய மனசுலயும் சில கஷ்டங்கள்லாம் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுதான் இப்ப ராமனுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா ராமன் வீரனாக இருந்ததுனாலதான் சுக்ரீவனை கொண்டு கால்யே சேனாம் கபிகுலபதே தூர்ணம் உத்யோஜயிஷ்யன்னு, கபிகுலபதேகே சேனாம் தூர்ணம் உத்யோஜயிஷ்யன்னு, எவ்வளவு சீக்கிரமாக அந்த படையெல்லாம் அதாவது ஆயத்தமாக ரெடியாக செய்ய முடியுமோ அப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்ட. அப்ப இது ஒரு வீரனாக இருந்து ராமன் செய்ய வேண்டிய செயல்களை செய்துட்ட. அதுக்கப்புறமா இவருக்கு அதுக்காக மனசில் வீரனா இருக்கிறவனுக்கு கல் நெஞ்சம் படைத்தவன்றது கிடையாது. அவனுக்கும் எண்ணங்கள் உண்டு, அந்த எண்ணங்களை அவனும் மதிக்கிறவனாக இருக்கான்றத தெரியப்படுத்துற இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் அதுக்காக தஸ்மின் சீதா கதி மனுகதே, வீரனாக இருந்தாலும் கூட தன்னுடைய மனைவியான சீதையை போன்ற நடையழகை உடையதாக இருக்கிறது என்று சொல்லலாம். எல்லாரும் சொல்லுவா ஹம்சகதி பெண்களுக்கு விசேஷம் சொல்லுச்சு, ஹம்சகதியாக இருக்கிறது, ஹம்சம் மாதிரி நடக்கிறது விசேஷம்னு சொல்லுவா. ஆனா இந்த ஹம்சம் சீதா பிராட்டி மாதிரி நடக்கிறதுன்னு சொல்லி ராமர் சொல்லி சொல்ற. தம் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம்னு நடக்கிறது, நடையழகுல சிம்மம் மாதிரி நடக்கிறதுன்னு ஒரு பெரிய விசேஷமாக இருந்திருக்கு. கங்க பாதுகா சாஸ்திரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ரத்னசிலா தலத்துல பெருமாள் ரங்கநாதன் பாதுகையை சாத்திந்த ஜல் ஜல்னு எழுந்தருளாம். இப்படி எழுந்தருளும் பொழுது அந்த பத்திவுலாத்தல் நடக்கிறது. ஒவ்வொரு மூலையிலையும் நிக்கிறே அங்க நின்று கற்பூர ஹாரத்தி இல்லா ரங்கநாதனுக்கு நடக்கிறது. அப்ப பாதுகா தேவி அங்க இருக்கிறவ மொத்த பேரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாளாம். இப்ப ரங்கநாதனை எழுந்துருள பண்ணிட்டு போறவா பாதுகா தேவி தானே? இதோ பாரு, நான் இப்ப சிம்மகதியில ரங்கநாதன் எழுந்துருளினார், இதுதான் சிங்க நடன்னு பேரு. இன்னொரு பக்கத்துல போடு சொல்லச்சே, இதுதான் ரிஷபகதி, இதுதான் எருது நட மாதிரி இது நடையுது, இதுதான் வியாக்ரகதி, புலி மாதிரி பாஞ்சுட்டு வர்றது இருக்கு. இது இது என்ன நட தெரியறதா, என்ன நட தெரியறதான்னு அங்க இருக்கிறவாளை எல்லாம் பார்த்து கேட்கிற மாதிரி இருந்துட்டு இருக்குன்னு சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்துல மங்களாசாசனம் பண்ற. சீதா பிராட்டியும் சொல்ற சிம்ம விக்ராந்த காமினம்னா சிம்மம் நடக்கிறது, அந்த சிம்மகத்திய காட்டிலும் அதையே தோக்கடிக்கிற மாதிரி ராமனுடைய நடையா அதி கம்பீரமான நட. அந்த நட அழகல
சீதா பிராட்டி ஈடுபட்டா எப்படி ராமனுடைய நடை அழகுல சீதா பிராட்டி ஈடுபட்டாலோ அதே மாதிரி சீதா பிராட்டியினுடைய நடை அழக கவனிச்சு பார்த்ததுனால ஹம்சத்தினுடைய கதியும் சீதா பிராட்டியினுடைய நடை அழகுக்கு ஏற்றதாக ஆகாது. இருந்தாலும் கூட இந்த ஹம்சம் சீதா பிராட்டியினுடைய நடைய தானும் பின்பற்றி அந்த மாதிரி ஒரு விலாசத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறத அதுவே பெரிய விஷயம். அதனால இந்த ஹம்சத்தினுடைய கதியை கொண்டு சீதா பிராட்டிய சீதையும் மனசுல நினைச்சுக்கிறாளாம் நினைச்சுக்கிறாராம் பெருமாட்டின். சீதா கதி மனும் கதே தத்து கூலங்கமூர்த்தோ ஹம்சம் இருந்துட்டு இருக்கு. கல்யாணத்துல பட்டுப்புடவை எல்லாம் வாங்குறேன், வாங்கிச்சு இந்த ரெட்டை பேட்டு போட்டு புடவை வாங்குறது, அப்புறமா செல்ஃப் பார்டர் வாங்குறது, தனியா சரிகை போட்டு வாங்குறது, இப்படி எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. இந்த காலத்துல வந்து அந்த கல்யாண புடவையில நிறைய நிறைய சித்திரங்கள்லாம் வரைஞ்சி அது மாதிரி புடவை எல்லாம் வாங்குறதுன்னு இருக்கு. இந்த கூரப்புடவையில இது இன்னைக்கு ஏற்படல, அந்த பார்டர்ல சித்திரங்கள்லாம் போடுறதெல்லாம் ராமர் காலத்திலேயே இருந்ததுதான். இயம் சீதா மமதுதா சகதர்ம சரீதமா பிரதீட்சதை நாம் பத்ரந்தே பாணிங்கிரண்ஹேஷ்வ பாணினான்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கச்சேயே அந்த சீதா பிராட்டி அப்ப ஒருத்திருந்த புடவையில பார்டர் எப்படி இருக்குன்னா ஹம்ச பார்டரோட இருந்துதான். அதே மாதிரி கூரப்புடவை உறுத்தின்றிருக்கா சீதா பிராட்டியினுடைய கூற புடவையிலையும் ஹம்ச பார்டர்லாம் இருந்திருக்கான். எங்க பார்த்தாலும் ஹம்ச சின்னங்கள் இருக்கான். அந்த புடவையிலேயே கூட நடுவெல்லாம் கூட அந்த சரிகையினால ஹம்ச சின்னங்கள்லாம் இருந்துதான், ஹம்சம்தான் இருந்து வேற எதை பத்தியும் சொல்லல. இந்த ஹம்சத்தை பார்த்த உடனே சீதா பிராட்டி அணிந்திருந்த துப்போலன்றது பட்டுப்புடவை, அந்த பட்டுப்புடவையினுடைய ஞாபகம் பெருமாளுக்கு வந்துட்டான், ராமனுக்கு வந்துட்டான். இது கல்யாணத்துல பழைய பிரகாரத்துல பார்த்தோம்னாக்க சாஸ்திர பிரகாரத்துக்கு பார்த்தோம்னா ஆண்கள் மாதிரி பெண்களும் கூட ரெண்டு உடை, அதாவது மேலுக்கு ஒரு வஸ்திரம் கீழே ஒரு வஸ்திரம் என்று ரெண்டு வஸ்திரம் உடுத்திக்கணும்னு தான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி பெண்கள் இப்பதான் நம்ம வித்தியாசம் வித்தியாசமா பல பல வர்ணங்கள்ல புடவை உடுத்திக்கிறது எல்லாம் இருந்துருக்கு. ரொம்ப யாக காலத்துல ரொம்ப ரொம்ப வேத கால வைதிகமான காலங்கள்லாம் வரைச்சே பார்த்தோம்னாக்க அவளும் வெண்மையா இருக்கிற துணியில தான் அதை மஞ்சப்படுத்தி உடுத்திப்பான் பெண்களும். அதோட மாத்திரமில்ல, ஆண்கள் உடுத்திக்கிற துணிக்கும் பெண்கள் உடுத்திக்கிற துணிக்கும் வித்தியாசம் என்னன்னாக்க அவ துணியில பல சித்திரங்கள்லாம் இருக்கும், ஆண்கள் துணியில பிளைனா இருந்துட்டு இருக்கும். பார்டர் மாத்திரம் இருக்குமே தவிர வேற ஒண்ணும் இருக்காது, கரை மாத்திரம் இருக்கும் வேற ஒண்ணும் இருக்காது. இப்போ சீதைக்கு வெள்ளவிளையு புடவை உடுத்தின் இருக்கா, அதுல பார்டர் மாத்திரம் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு, ஹம்ச பார்டர் போட்டிருக்கு. ரெண்டுமே நினைவுக்கு வந்துருத்தான் ராமனுக்கு. சீதை வெள்ளவிளையு உடுத்தின் இருக்கிற புடவையும் காட்டுல மரவரி உடுத்திருந்தா அதை சொல்லல, அங்க நாட்டுல இருக்கச்சே இருந்தது. வெள்ள விளையிலும் புடவையும் பார்டரும் பார்த்தோம்னாக்க அதுல ஹம்சம் போட்டிருக்கிறதையும் பார்த்த உடனே ஹம்சத்தினுடைய வர்ணம் இருந்துட்டு இருக்க, சீதா பிராட்டி உத்தின்னு இருக்கிற புடவையினுடைய வர்ணம் மாதிரி பளபளப்பளான்னு இருந்துட்டு இருக்கு. இந்த ஹம்சமும் அவ புடவையில இருந்துட்டு இருக்கிற அந்த பார்டர்ல இருக்கிற சின்னமாகவும் இருந்துட்டு இருக்கு. இத ரெண்டையும் நினைச்ச உடனே சீதா பிராட்டியை நினைச்சுண்டு அவருக்கு வேதனை அதிகமா போயிட்டான். நான் கூட நினைச்சு பார்ப்பேன், காஞ்சிபுரத்துல தேவப்பெருமாளுக்கு நாச்சியார் திருக்கோலத்தும் போது சரிகினால ஆனது வெள்ள புடவை தான் சாத்துவா, வெள்ள விடையல்னு புடவை இருக்கும், அதுல நல்ல பெருசா சரிக பார்டர் போட்டிருக்கும். அதே மாதிரி கடவுள்ளி கிழமை இன்னைக்கும் உடுத்திக்கிறது இந்த வெள்ளையா இருக்கும், ஆனா
அது பெரிய ஃபர்ஸ்ட்லாம் சரிகை போட்டு பெரிய சரிகையோட இருக்கும் புடவை. இப்படி இப்படிதான் பெருந்தேவி தாயாரும் சாத்திக்கிறேன். பெருமாளுக்கும் நாச்சியார் திருக்கோலத்துல இந்த மாதிரி செய்வதான். பல திவ்ய தேசங்கள்ல நாம பெருமாளுக்கு வெள்ளையில தான் அந்த சரிகை போட்ட வேட்டியோட தான் நாச்சியார் திருக்கோலத்துல செய்வதா சாதிக்கிறேன். இது எதை கொண்டு இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோம்னாக்க, ராமாயணத்துல சொல்லப்பட்ட ஒண்ணு, அந்த ரொம்ப ரொம்ப முன்காலத்துலாம் வரைச்சு எல்லாருமே வெள்ள வேட்டி தான் உட்கிருந்தா, அதுல பெண்களா இருக்கிறவாளும் கூட இந்த சரிகை மாதிரி போட்டு பெரிய வர்ணம் சித்திரங்களோட துகூலத்தை உடுத்திருக்கான் வெண்பட்டு, அதுதான் நமக்கு இன்னைக்கும் பெருமாள் சாத்திட்டு தேவை சாய்க்கிறேர்னு ஒண்ணு சொல்லலாம் போல இருந்துருக்கு. தஸ்மின் சீதா கதிமனுகதே தத்துகூலங்கமூர்த்தம். அந்த துகூலம் சீதா பிராட்டியினுடைய பட்டுப்புடவையில சின்ஹிதமாக அதுல அடையாளமாக பண்ணப்பட்டதாக இருந்திருக்கிற ஹம்சங்கள் போன்ற மூர்த்தி உருவத்தை உடைத்தானதாக இருந்திருக்கிறது இந்த ஹம்சம். இதனால ராமருக்கு இன்னும் அந்த சீதா பிராட்டியினுடைய நினைப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு ரெண்டு விதமாகவும் இதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கா. தத்து கூலாங்கான்றதுக்கு அந்த சீதா பிராட்டியினுடைய புடவை மாதிரி, தத் சதிருஷி தத் தத் தவளம்னா, தவளம்னா வெண்மை, அது மாதிரி வெண்மையோட இருந்திருக்கிற புடவை, அந்த மாதிரி வெண்மையாக இருந்திருக்கு ஹம்சம்ன்றது. ஹம்சத்தை காட்டிலும் சீதா பிராட்டியினுடைய பட்டு புடவை இன்னும் வெள்ளவிளையில்னு இருந்துருக்கான். ஒண்ணு. இன்னொரு அர்த்தம் இதுக்கே, சீதா பிராட்டியினுடைய புடவைகள் புடவையில செய்யப்பட்ட அடையாளங்கள் போன்ற உருவ அமைப்பை உடைத்தானதாக ஹம்சம் இருக்கின்றதுன்னா, இதுல ஹம்ச பார்டர் இருக்குன்னு அர்த்தம். இனிமே கல்யாணத்துக்கு புடவை வாங்கினா ஹம்ச பார்டர் போட்டு வாங்குறதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல இன்னொரு ஒரு விஷயமும் அவருக்கு ஞாபகம் வருதான். தன்மஞ்சீர பிரதிம நினதே நியஸ்த நிஸ்பந்த திருஷ்டி. தன்மஞ்சீரகா, சீதா பிராட்டி கால்ல இந்த விரல்ல அணியற ஒரு ஆபரணம், மெட்டின்னு சொல்லி சொல்றோமே, அந்த ஆபரணத்தை அணிஞ்சிருக்க, அந்த மெட்டிய போட்டு நடக்கிற நடக்கச்சே ஒரு சப்தம் ஏற்படுறது. அந்த சப்தம் இருக்க இந்த கொலுசு போட்டு பெரிய அந்த கொலுசு போட்டுக்கிறதுலயும் சில சில பெண்கள் எந்த மாதிரி கொலுசு போட்டுக்கணும், நர்த்தனம் பண்ற புருஷால் எப்படி கொலுசு போட்டுருக்கணும்ன்றதெல்லாம் நாட்டிய சாஸ்திரத்துல விசேஷமா சொல்லிருக்கு. அந்த கொலுசுக்கும் நூப்புற மெட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. மெட்டியிலையும் சின்னதா வச்சு சப்திக்கிற மாதிரி மெட்டியிலையும் போட்டுக்கணும். அந்த மாதிரி மெட்டி போட்டுக்கச்சே அது ரொம்ப மெல்லிய ஒரு சப்தத்தை அது ஏற்படுத்தும். ஹம்சம் ஏற்படுத்துற சப்தமும் சீதா பிராட்டி மெட்டி போட்டு நடந்தாள்னாக்க எப்படிப்பட்ட ஒரு சப்தம் ஏற்படுமோ அந்த மாதிரி சப்தமாக இருந்துருக்கான். ஹம்சம் ஏற்படுத்துற சப்தம் தன்மஞ்சீர பிரதிம நினதே நியத்த நிஸ்பந்த திருஷ்டி. பார்த்த உடனே எல்லா வித பல விதத்துல ஒரு சாமியம் ஏற்படுறது சீதா பிராட்டி. நிஸ்பந்த திருஷ்டி, அந்த வெச்ச கண்ணு வாங்காத பாக்குறதுன்னு சொல்றமே அதுதான். இவருடைய திருஷ்டி பார்வை வேற எங்கேயுமே ஹம்சத்தையே பார்த்துட்டு இருக்கிறான். நிஸ்பந்தா திருஷ்டி, நிஸ்பந்த திருஷ்டின்னு பௌரிகி சொல்றோம் இந்த இடத்துல. வீரஹா, அப்படிப்பட்டவராக இருந்திருக்குவர் வீரர்.
சேதோ விலய மகமது தன்மயாத்மா முகூர்த்தம். தன்மயாத்மா விலயம் சேதோ விலயம் மகமது, ஒரு முகூர்த்த காலம், ரெண்டு நாள் ஒரு முகூர்த்தம், 48 நிமிஷம் ஒரு முகூர்த்தம்னு ஜோதிஷெல்லாம் சொல்றா. அந்த முகூர்த்தத்துக்கு எத்தனை எத்தனையோ ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஒரு முகூர்த்த காலம்னா ஒரு குறிப்பிட்ட காலம், இது ரொம்ப தீர்க்கமான காலம் இல்ல, கொஞ்சமான ஒரு காலம். சேதோ விலயம், சேதோ விலயம் சித்த பிரம்சம் வந்துடும், மூச்சை அடைஞ்சுட்டேரம், யாரும் பக்கத்துல இல்ல, இந்த அம்சத்தையே பார்த்துட்டு இருக்கே சீதா பிராட்டி நினைக்கிறே. அங்க சீதா பிராட்டி சொல்றான், தன்யா பசியந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாஜினம்னு சொல்லிட்டு, பாக்கியம் பண்ணினவா என்னுடைய கணவனை பார்க்கிறார்கள், அவள்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்ற. ஆனா இவர் இப்ப நினைக்கிறது என்னன்னா, மூச்சை அடைஞ்சு விட்டோம், அந்த வார்த்தை சொல்றதுக்கு கூட இவருக்கு முடியலையாம். ஆகையால சீதையை நினைச்சுட்டு அப்படியே ஒரு அந்த முகூர்த்த காலம் மூச்சை அடைஞ்சி அங்கே இருந்துட்டேறான். வீர சேதோ விலய மகமது தன்மயாத்மா முகூர்த்தம். தன்மயாத்மான்னு ஒரு வார்த்தையை சொல்லி சொல்ற, அந்த ஆத்ம சப்தம் இந்த இடத்துல மனச சொல்றது. சீதா பிராட்டி விஷயமாகவே இவளுடைய மனசு முழுக்க போய் தன்மயம் என்பது அந்த மயத்துக்கு பிராச்சரியம்னு அர்த்தம். மயக்கன்றது ஒரு பிரத்யம் இதோட சேர்த்திருக்கு. இந்த பிரத்யம் மயத்துக்கு என்னன்னா, ஆனந்தமயமாக இருந்துருக்கு, இது பார்த்தோம்னா ஒரே ஒப்புமயமாக இருந்துருக்கு, ஒரு ஜலமயமாக இருந்துருக்குன்னு. இந்த மயம்னு சொல்றது என்னன்னா, பல வஸ்துக்களோட கூட இருந்தா கூட அதுல ஒரு வஸ்துவனுடைய வெளிப்பாடு அதிகமாக இருக்கச்சே. ஒரே சித்திப்பு மயம்னாக்க, இன்னைய தளிகையில மீதி பதார்த்தங்கள்லாம் பண்ணிருந்தாலும் கூட சித்திப்பு பட்சணம் அதிகமாக இருந்துருக்குன்னு அர்த்தம். அந்த மயத்துக்கு இவருடைய மனசு முழுக்க சீதையே ஆக்கிரமிச்சுட்டு இருந்துருக்காளா, இவளுடைய எண்ணம் முழுக்க சீதா பிராட்டியினுடைய எண்ணமாகவே இருந்துருக்கிறதுனால ஒரு சித்த பிரம்சம் வந்துட்டு, தன்மயாத்மா முகூர்த்தம் விலய மகமது. ஒரு காலத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னார். அப்பா இது எந்த விதத்துல, இது வேற எதனா வீரகான்றதுக்கு பத்தில பதிலா, ராம சேதோ விலய மகமது தன்மயாத்மா முகூர்த்தம்னு சொல்லியிருந்தாக்க அது ஒன்றும் கஷ்டமே இல்லை, அதுல ஒன்றும் பெரிய தப்பே கிடையாது. ஏன்னா ராமரும் மனுஷனாக அபிநயம் பண்ணிருக்கு, அந்த மனுஷனாக இருந்ததுனால அவருக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு. ஆகையால தன்மையாக சீதா பிராட்டியே நினைச்சுண்டு இருந்துட்டேர்னு சொல்லி சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அவன் காளிதாசன் கூட சொன்னான், சக்கரே ஜனக தனயா ஸ்நான புண்ணியோதகேஷு சித்தச்சாயா தருடு பததிம் ராமகரி ராமகிரியாசிரமேஷு. இப்ப யக்ஷஹான்னு சொன்னியா, தனியா சொல்லிட்ட, ஆனா இங்க வீரஹான்னு சொல்லி சொல்லிட்டா. வீரஹான்னு சொல்லிட்டு புத்தியில ஒரு பிரம்சம் ஏற்படுறதுன்னாக்க இது ரொம்ப ரொம்ப தப்பாச்ச, இது எப்படி இந்த இடத்துல சமன்மயம் பண்றது என்பதுதான் பெரிய கஷ்டமாச்சேன்னு சொல்ற. கீதையில சொல்ற, உன்னுடைய சுதர்மத்தை பாரு, கத்திரியனாக இருந்தன் இருக்கிறவன் அவனுக்கு தர்மம் என்ன, யுத்தம் பண்றது. அந்த தர்மத்துக்கு சமானமாக யுத்தம் பண்றது, யுத்தத்துல திரும்பி வராது, அதாவது புறமுதுகு காட்டாமல் இருக்கிறது, இதெல்லாம் கத்திரிய தர்மம். அப்ப நீ நம்மளுடைய தர்மத்தை நாம பண்றோம்னு பாரு, இவனை வதம் பண்ற அவனை வதம் பண்றேன்னு நினைக்காத. சுதர்மமபி தாவேட்ச நவிகம்பித்து மருகசி, அகல உன்னுடைய எண்ணத்துல ஒரு சலனமே வரக்கூடாதுன்னு கண்ணன் உபதேசம் பண்றேன். இப்ப இவர் வீரகான்ற சப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்கே சுவாமி தேசிகன், அப்படி பிரயோகம் பண்ணிட்டு உடனே சேதோ விலய மகமது தன்மயாத்மா முகூர்த்தம்,
தன்மையாத்மாக ஒரு முகூர்த்த காலம் அவர் மூச்சை அடைஞ்சேன்னு சொல்றது நன்னா இல்லையேன்னு கேட்டா அதுக்கு சமாதானத்தை அடுத்த வாக்கியத்தினால அடுத்த பாதத்தினால சொல்றார் சுவாமி அழகா. சங்கே தீவிரம் பவதி சமயே சாதனம் மீனகேதோஹும் மீனகேதோஹும் சாதனம் சமயே தீவிரம் பவதி என்பதாக சொல்றார். மீனகேதுன்னு சொல்றது இந்த இடத்துல மன்மதன், மன்மதனுடைய ஒரு சாசனம் கட்டளை கணக்கு இருந்துட்டோன்னா மன்மத வயப்பட்டவனாக ஆயிட்டமானாக்க சாசனம்ன்றது தன்மயப்படுத்துறது தானே, அப்படி மன்மத வயப்படுத்தவனாக ஆயிட்டான்னாக்க அந்த சமயத்துல என்ன ஆகும் என்ன கேட்டா பவதி சமயே சாதனம் மீனகேதோஹோ தீவிரம் பவதி. இது எல்லாவற்றையும் இவனுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் கூட மறைக்கும்படியாக எல்லாத்தையும் மூடிட்டு அந்த மன்மதனுடைய ஒரு சரத்னால பீடிக்கப்பட்டதுன்றது இருக்க இது எல்லாத்தையும் காட்டிலும் மேலோங்கி நிக்கிறதுன்னு அர்த்தம். இது இந்த இடத்துலயும் நடக்கிறது போல் இருக்கு, ராமனிடத்திலையும் நடக்கிறதுன்னு நாம நினைக்கணும். சாதாரணமா சொல்லச்சே ஆழ்வார்கள் பாசுரத்துல சொல்லச்சே ஒரு பிரிவு வந்ததுன்னாக்க அந்த பெருமாளுடைய சம்பந்தம் இருக்கிற வஸ்துக்களோட எல்லாம் பார்க்கச்சே எல்லாம் அந்த சாதாரணமா ஒரு வஸ்துக்களை பார்க்கச்சே கூட அந்த பெருமாளுடைய பெருமாளோட சம்பந்தப்படுத்தி பார்க்கறதுன்றது அந்த பிரிவுனால ஏற்படுறது. மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது என்னும் விண்ணை தொழுது அவன் மேவுவை குந்தமென்று கைகாட்டும் கண்ணையுண்ணீர் மல்க நின்று கடல் மன்னன் என்னும் அன்னே என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கேன் பெய்வளையீரே. அம்மா பார்த்து சொல்றா, ஒரு பெண்ணை பார்த்து சொல்றா, அந்த பெண்ணு பெருமாளிடத்திலேயே காதல் வயப்பட்டு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கு. ஆகாசத்தை எப்ப பார்த்தாலும் தான் நாமளும் தான் ஆகாசத்தை பாக்குறோம், மண்ணை பாக்குறோம், பூமியை பாக்குறோம், எல்லாத்தையும் பாக்குறோம். மண்ணை பார்த்த உடனே மண்ணை இருந்து தொழாவி வாமனன் மண் இது வென்னும். இது வாமனனுடைய மண்ணுன்னா பெருமாள் வாமனாவதாரத்துல குட்டி குட்டி திருவடியால நடந்து போயிட்டு இதையே திருவிக்கிரமனாக ஆகி அது மொத்தத்தையும் அளந்தேற அந்த மண்ணு இதுன்னு நினைக்கிறாளாம் அப்படின்னு சொல்றாளாம். விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்று கைகாட்டும் ஆகாசத்தை பாக்குறாளாம். ஆகாசத்தை பார்த்த உடனே அவன் மேவு வைகுந்தம், அவன் எழுந்தருள் இருக்கிற வைகுந்தம் என்று சொல்லி சொல்றாளாம். சமுத்திரத்தை பார்த்த உடனே பெய்வளை கைகளை கூப்பி பிரான் கிடக்கும் கடல் என்னும். இங்க கீரசமுத்திரத்துல பெருமாள் படுத்துருக்காரு, இது பெருமாள் படுத்துருக்கிற சமுத்திரம்னு நினைக்கிறானாம். செய்யதோர் ஞாயிற்றை காட்டி ஸ்ரீதரன் மூர்த்தி என்னும் இதென்னும். சூரியமந்திரன் சூரியனை பார்த்துட்டு இது ஸ்ரீதரனுடைய மூர்த்தி, சூரியமண்டலாந்தர்வர்த்தியாக எம்பெருமான் எழுந்தருளியிருக்காரு அதை நினைக்கிறாளாம். அந்த மாதிரி நமக்கு அத்தியந்த ஸ்னிக்தமாக பிரேமையோட இருந்திருக்கிறவாள அவளோட நம்ம அவ மனசுல நாம நினைச்சுட்டோமானாக்க எல்லா வஸ்துக்களையும் அவளோட சம்பந்தப்படுத்தி பேசுறதுன்றது இருக்க இது காதல் வயப்பட்டு அந்த பிரிவாற்றலால பிரிவினால இருக்கிறவாள் அவ புருஷாளாக இருக்கட்டும் ஸ்திரீகளாக இருக்கட்டும் அவளுக்கே ஏற்படக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலைதான் ராமனுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கு. அங்க ஆத்மானம் மனுஷம் மன்னியன்னு சொல்லி மனுஷத்துவ மனுஷனாக இருந்து ஒரு அனுகாரம் பண்ற அபிநயம் பண்ற வஸ்துதா இவர் மனுஷன் இல்லை, இவர் சாட்சாத் எம்பெருமான் தானே, இவர் சாட்சாத் மன்மத மன்மதான்னு சொல்லிட்டு மன்மதனுக்கும் மன்மதனாக எழுந்துள்ள இருக்கிற இந்த எம்பெருமானுக்கு மன்மதனுடைய சாசனம் என்ன பண்ணும், ஒன்னும் பண்ண முடியாது, இந்த எம்பெருமான ஒன்னும் பண்ண முடியாது. இருந்தாலும் கூட மனுஷனாக இருந்திருக்கிறவா மன்மத சாசனத்தினாலே பீடிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறவா இப்படிதான் ஆயிடுவான்றது
இதுக்கு ஒரு வெட்டமா தெரியுது எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் கூட இப்படி ஆயிடுவான்னு தோன்றதுன்றத சுவாமி இந்த இடத்துல சொல்லி சொல்ற சங்கே தீவிரம் பவதி சமயே சாசனம் இந்த இடத்துல சங்கேன்னு சொல்றதுனால மானயன் மானுஷத்துவம் ஆரம்பத்திலேயே சொல்லி சொல்றேன் ராம் பெருமாள் மனுஷனாக அவதாரம் பண்ணினதோட மாத்திரமில்ல மானுஷத்துவம் மானயன்னு தான் மனுஷனாக பிறந்தமையை கொண்டாடினேர்னு சொல்லி சொல்லியிருக்க அதே மனுஷனாக பிறந்தா அவனுக்கு என்னென்ன நிலை ஏற்படுமோ அந்த நிலையும் இங்க சுவாமி அபிநயம் பண்றேர் என்று சொல்ற சங்கே தீவிரம் பவதி சமயே சாதனம் மேனகேதோ உண்மையில பார்த்தோம்னாக்க பெருமாளுக்கு இப்படிப்பட்ட விகாரம் எதுவுமே கிடையாது மன்மதனுக்கு மன்மதனுக்கும் மன்மதனாக இவர் இருந்திருக்கேர்னாக்க அவருக்கு போய் இப்படிப்பட்ட விகாரம் வருமானா வரல இது எல்லாம் அதுக்காக தான் இங்க சங்கே என்கிற வார்த்தைய சுவாமி ரொம்ப அழகா போட்டிருக்கே இதுவரையிலும் சாமான்யம் இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தத்தை நாம பார்த்தோம் இதுக்கு அடுத்ததாக சுவாமி உத்தம சுவாமி சேத்தனன் விஷயமாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சாச்சிருக்க அந்த அர்த்தத்தையும் நாம பார்ப்போம் ஏற்கனவே ரெண்டு ஸ்லோகங்கள்ல சொல்லக்கூடிய அர்த்தத்துக்கு அனுசரிச்சு இப்ப மூணாவது ஸ்லோகத்துக்கும் அதே ரீதியில அர்த்தம் சொல்றோம் வீரஹா வீரகான்றதுனால ஒரு ஜீவாத்மாவை சொல்றது இந்த இடத்துல இந்த ஜீவாத்மா எப்படிப்பட்ட ஜீவாத்மாவாக இருக்கான்னாக்க நிகிரகீதேந்திரிய கிராமஹான் புலன்களை அடக்கினவனாக இருந்துருக்கு புலன்கள்லாம் அதது இருக்கக்கூடியபடி இல்லாமல் அந்த புலன்கள் எல்லாம் அடக்கி தன்னுடைய வயத்துல வச்சுக்கிறது வீரனா இருக்கவனுடைய செயலே என்னது எல்லாரையும் அடக்கி தான் சாசனம் பண்றவனா இருக்கவன் தான் வீரனாக இருக்க முடியும் அந்த மாதிரி இவனும் வீரனாக இருந்திருக்கிற ஒரு சேதனன் இந்திரியங்கள் தான் நமக்கு எதிரியாக இருக்கு எதிரியா இருக்கிற இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி இருந்திருக்க பிரம்ம வித்யார்த்தி இவன் எதை விரும்புறான் எதுக்கு பிரம்ம வித்தியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அப்படி இருந்திருக்கவன் ஒரு ராஜஹம்சத்தை பாக்குறான் அப்படிப்பட்ட சேத்தனன் ராஜஹம்சமாக பாக்குறது இந்த ராஜஹம்சம்ன்றது எதுன்னு கேட்ட ஆச்சாரியால் தான் ராஜஹம்சமாக சொல்றார் இந்த இடத்துல இப்போ மூணு விசேஷனும் சொல்லியிருக்க ஹம்சத்துக்கும் சீதா பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை முதல்ல சீதா பிராட்டியினுடைய நடைமாறி நட ஹம்சத்துக்கு இருக்கு சீதா பிராட்டியினுடைய புடவையில இருக்கிற சின்னம் மாதிரி அடையாளம் மாதிரி ஹம்சத்தினுடைய உருவ அமைப்பு இருக்கு சீதா பிராட்டியினுடைய நூபுரம் மெட்டியினுடைய ஓசை அது சப்தம் மாதிரி சப்தம் இதுக்கு இருக்குன்னு மூணு சொன்னேன் இந்த மூணையும் இங்க கொண்டு வரணும் ஆச்சாரியன் விஷயத்துல இங்க கதின்றது இருக்க கதின்றது நடைன்றதுக்கும் சொல்லலாம் அவளுடைய செயல்பாட சொல்லலாம் எண்ணங்களை சொல்லலாம் எல்லாத்தையும் சொல்லலாம் புத்தியும் சொல்லலாம் எல்லாம் சொல்லலாம் இங்க பிராட்டியினுடைய செயல் மாதிரி ஆச்சாரியாளுடைய செயலும் இருந்திருக்குன்னு சொல்ற அனுகிரகம் ஐயம் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் சீதா பிராட்டிக்கு அனுகிரகம் தான் தெரியுமே தவிர நிகிரகம்ன்றதே தெரியாதான் அந்த சீதா பிராட்டியினுடைய செயல் மாதிரி செயல் ஆச்சாரியாள் ஆச்சாரியாளுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர எந்த ஒரு சமயத்திலையும் சிஷ்யனா இருக்கிறவன நிகிரகம் பண்ணணும் அவனுக்கு கெடுதிய நினைக்கவே மாட்டா ஆச்சாரியாள் ஆகையால சீதா கதி அனுகதைன்றது இருக்க இந்த ராஜஹம்சமாக இருந்திருக்கிற ஆச்சாரியாளுக்கும் ஒன்னாதான் இருக்குன்னு அர்த்தம் பண்ணிருக்காரு அற்புதமான அர்த்தங்கள் இதெல்லாம் வருது சத்து குஹூலங்கமூர்த்தௌ லக்ஷ்மி சீதா பிராட்டி பிரிபிராட்டியார் சாத்தின் இருக்கிற பட்டுப்படுவ மாதிரி இவருடைய திருமேனி இருக்கு சொல்லி சொல்லணும் இப்போ என்ன சொல்ல முடியும்னு கேட்டப்பனாக்க இவாள் நாமும் பெரிய மகான்களாக இருந்திருக்கிறவா
வெள்ள வேஷ்டிய உடுத்தின்னு இருக்கா. இப்ப ஆச்சாரியா சன்னியாசியாகவும் ரத்தப்பட்டமும் உடுத்தின்னு இருக்கா, வெள்ள வேஷ்டியும் உடுத்தின்னு இருக்கா. சுவாமி தேசிகன மங்களாசாசனம் பண்ணச்சு, சீதாந்தரிய சூத்தரிய யஜ்ஞ சூத்திர சோபிதா, சீதாந்தரிய சூத்தரிய யஜ்ஞ சூத்திர சோபிதான்னு. அந்த அந்தரியம்ன்றது இடுப்பு கீழே ஒட்டிக்கிறது, இடுப்புல ஒட்டிக்கிறது. உத்தரியம்ன்றது மேல சாத்திக்கிறது. இந்த கீழே மேல ரெண்டுலயும் விளவிளவேல்னு வேஷ்டி உடுத்தின்னு இருக்கிறான். இது தூப்புல் தேசிகனுக்கு இன்னைக்கும் சேவிக்கலாம், எப்பவும் வெள்ள வேஷ்டி தான் உடுத்தின்னு பேர். சிதாந்தரிய சூத்தரிய யஜ்ஞ சூத்திர சோபிதான்னுட்டு அந்த மாதிரி வெள்ளையா விளவிளவேல்னு வேஷ்டி உடுத்தின்னு இருக்கவா. அதை கூட திவ்ய தம்பதிகளுக்கு உபபுக்த அவ. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த திவ்ய தம்பதிகளுக்கு அவள் தான் சூடி கொடுத்ததாக இருந்திருக்கிற அவ உடுத்து களைந்த வஸ்திரங்கள் அத இவ பரிவட்டமா சாத்தின்னு இருக்கா ஆச்சாரியா. சேஷாப்பட்டம்னு சொல்றது இப்படி சொல்லிட்டோம்னாக்க எல்லா ஆசிரமத்துல இருக்கிற ஆச்சாரியர்களுக்கும் இது ஒத்து போயிடும். ஆகையால தத்துகூலாங்க மூர்த்தின்னு சொல்லச்சு. இந்த மூர்த்தி சப்தத்தினால இப்ப இப்ப ரெண்டு பேருமா ஆச்சாரியன் ஆச்சாரிய பத்னி அந்த மாதிரி இருந்தாங்கனாக்க அந்த குரு பத்னியும் மூர்த்தின்றதுனால சொல்றது. இல்ல இந்த இடத்துல என்ன ஆகும்னாக்க இவ தலையில பெருமாளுக்கும் பெருமாளோ தாயாகவும் இவளுடைய சூடி களைந்த உடுத்து களைந்த வஸ்திரங்களை தன்னுடைய தலையில பரிவட்டமாக சாத்தின் இருக்கிறத பார்த்த உடனே அந்த பிராட்டியினுடைய வஸ்திரம் இதுன்றத ஞாபகப்படுத்தும்படியதாக இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா மூணாவதான திருஷ்டாந்தம் என்னன்னா, தன்மஞ்சீர பிரதிம நினதேந்த திருஷ்டி. தன்மஞ்சீரம் அந்த சீதா பிராட்டியினுடைய மஞ்சீரம்னு சொல்லக்கூடிய மெட்டி ஒலி மாதிரியான ஒலி என்று சொல்லச்சே ஆச்சாரியாலாம் நமக்கு உபதேசம் பண்றா. மிரட்டி உபதேசம் பண்ணல, சாதுத்தனையா பா இப்படி பண்ணக்கூடாது பா என்று முதல்ல உபதேசம் பண்றானா இவெல்லாம். அந்த மதுரமான உபதேசம் இருக்க ஆச்சாரியால் தான் பண்ணுவான். ராஜாவா இருக்கிறவன் மதுரமான உபதேசத்தை பண்ண மாட்டான், இப்படி பண்ணக்கூடாதுன்னு சாசனத்தை தான் சொல்லுவா. ஆச்சாரியெல்லாம் திருத்தி பணி கொள்ளும் பொழுது நல்லது கெட்டத மதுரமாக இனிமையாக உபதேசம் பண்றாளாம். தன்மஞ்சீரம்னு சொல்லி சொல்லிட்டோம். இதுல இருந்து பார்த்தோம்னாக்க துகூலம் மஞ்சீரம் இதர் இடத்துல இது எல்லாம் இந்த பரமாத்ம பரமாகவும் சொல்லலான்றது அடுத்த விஷயம். அதுக்கப்புறமா தன்மயாத்மான்னு சொல்லியிருக்க அடுத்ததாக, சேதோ விலய மகமதே தன்மயாத்மா முகூர்த்தம். எப்ப பார்த்தாலும் குரு சிந்தனை. ஆச்சாரியன் இவ்வளவு பெரிய நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் என்கிற ரீதியில அந்த குரு சிந்தனையே பண்ணின்றிருக்கவராக இருக்கிறவர் தன்மயாத்மா என்பதாக சொல்ற. சேதோ விலய மகமதே. இப்போ மீனகேதோகோன்னு அடுத்ததாக சொல்லி சொல்ற, மீன ரூபேன அவதாரம் பண்ணிருக்கிற எம்பெருமானுடைய அர்த்தம். அந்த வேதாந்தில் மத்தியாவதாரத்துக்கு ஒரு விசேஷம், வேதங்களை எல்லாம் குழந்தையாக வேதங்களை திருப்பி கொடுத்தேன்னு சொல்லி மத்தியாவதாரத்துல சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த ரீதியிலையும் இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய சாசனம் இருந்துருக்க, அந்த சாசனத்தை எந்த ஒரு சமய அது நம்மளுடைய சுக்ருதம் பரிபாக்கம் வந்ததுன்னாக்க அது தீவிரமாக ஆயிடுறது. எம்பெருமானுடைய கட்டளைய மீறாமல் நாம அதுக்கு ஈடு கொடுத்துட்டு நடக்கிறதுன்றது. இதை இந்த சேதனன் விஷயத்துல இந்த ஸ்லோகத்தை பரிபூர்ணமாக சொல்லலாம்னு சுவாமி சாய்க்கிறார். இன்னொரு விஷயமும் சொல்ல, பெருமாள் இந்த ஹம்சத்தை பார்த்து சொல்றதாகவும் சொல்லி சொல்லலாம். இத சொல்லச்சு சர்வ சகந்தேஷு விஸ்வசித்தின்ற மாதிரி அதுல ஒரு ஆதரணீயத்துவம் ஏற்படுறது. இங்க சீதை இருக்க ஜீவனுடைய கதி துல்லியமான கதியோட இருக்கிறதுனால, அதாவது இந்த ஹம்சத்தினுடைய கதி மாதிரி சீதையினுடைய கதி இருந்துருக்குன்னு அர்த்தம்.
ஆச்சாரியனுடைய ஆகார விகாராதிகள் எல்லாமும் இந்த இடத்துல சொல்றதாக இருந்திருக்கு. இந்த வஸ்திரம் தரிக்கிறதுன்ற வேஷங்கள் எல்லாமும் கூட இது எல்லாமே கீழே சொன்ன மாதிரி அங்கீகரிக்கக்கூடியதாக தான் திகழ்கின்றது. இப்படி ரீதியிலையும் பெருமாளே கூட இந்த சேதனங்களுக்கு அம்சத்தை கொண்டு தூது அனுப்பிக்கிறதாகவும் சொல்லலாம்னு இப்படி மூணு அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லப்பட்டுள்ளன. இது தவிர இன்னொரு சாமியமும் பார்க்கணும். காளிதாசனும் மூணாவது ஸ்லோகத்துல ஆச்சரியமா பண்ணிருக்கான். அந்த மூணாவது ஸ்லோகம் வரைச்சே மேகதூதத்துல மூணாவது ஸ்லோகத்துல இங்க ராமர் ஹம்சத்தை பாக்குறே அவன் வந்து அந்த இடத்துல பாக்குறது மேகத்தோட பாக்குற சத்திய சித்வா கதமபி புறஹா கௌதுகாதானஹேதோ அந்தர்பாஷ்பச்சிரமனுசரோ ராஜராஜஸ்ய தத்யௌ மேகாலோகே பவதி சுகினோ வ்யன்யதா வ்ருத்தி சேதஹ கண்டாஸ்லேஷ பிரணயினி ஜனே கிம் புனர்தூர சம்ஸ்தே. இங்க ஹம்சத்தை பார்த்த உடனே சீதா பிராட்டியினுடைய எண்ணம் ராவனுக்கு, சீதா பிராட்டியினுடைய எண்ணம் இங்க பெருமாளுக்கு வருதுன்றத சொல்லி சொன்னீங்க. காளிதாசன் என்ன சொல்றான்னா, மேகாலோகே பவதி சுகினோப்யன்யதா விருத்தி சேதஹ கண்டாஸ்லேஷ பிரணயினி ஜனே கிம் புனர்தூர சம்ஸ்தே. ஒரு மழைக்காலம் மேகங்கள் அப்படியே நீர் கொண்டிருக்கிற மேகம், அந்த மேகத்தை பார்த்த உடனே தன் பக்கத்திலேயே தன்னுடைய தனக்கு பிரியமானவள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய காதலி பக்கத்திலேயே இருந்துட்டு தன் தோள் மேலேயே கைய போட்டுண்டு கட்டிண்டு இருக்கச்சே கூட அவளுக்கு அந்த பிரியையினுடைய தன்னுடைய கூட இருக்கிற காதலியின் இடத்துல விசேஷமான மேகத்தை பார்த்தோம்னே விசேஷமான ஒரு அபிமானம், ஒரு கிளர்ச்சி ஏற்படுகிறது. இது பக்கத்துல இருக்கிறவ கண்டாஸ்லேஷ பிரணயினி ஜனே அவளுக்கே இப்படி வருதுன்னு சொன்னா, கிம்புனர் தூர சம்ஸ்தே எங்கேயும் இருக்கிற அவளை நினைச்சுண்டு இவனுக்கு ஏன் மேகத்தை பார்த்த உடனே அந்த பிரிவுனால வரக்கூடிய சோகம் ஏன் அதிகமாக கூடாதுன்னு கேள்வி. ரெண்டு ஸ்லோகங்கள்லயும் ஹம்ச சந்தேசத்துல இருக்கிற மூணாவது ஸ்லோகத்திலையும் சரி, மேகதூதத்துல இருக்கிற மூணாவது ஸ்லோகத்திலையும் ரெண்டு ஸ்லோகத்திலையும் எதை தூதாக அனுப்பிக்க போறாளோ அத பார்க்கிறான். அத பார்த்த உடனே தனக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியாக இருந்திருக்கிற மனைவியினுடைய காந்தாவனுடைய நினைவு ஏற்படுகிறது. அந்த நினைவு ஏற்படுறதுனால ஒரு சமயத்துல தன்னுடைய வயத்திலேயே கூட இல்லாதவர்களாக இருந்து அவளையே நினைச்சுட்டு இருந்துருக்கா, அப்படி ஒரு நிலைப்பாடுன்றது இருக்க மன்மத சரத்தினால பீடிப்படு. இதுதான் வந்து லோக இயல்பு. இந்த உலக இயற்கைய காளிதாசன் தன்னுடைய ஸ்லோகத்துல காண்பித்தான். பெருமாளுடைய உலக இயற்கை, ராமனாக மனுஷனாக அவதரித்த எம்பெருமானுடைய மனுஷாபிநயத்தை சுவாமி தேசிகன் இங்க காண்பிக்கிறார். இதுதான் ரெண்டு பேருடைய கவித்துவத்துக்கு ஒரு மகத்துவம் சொல்லப்படுகிறது. இப்படி ஆச்சரியமான ஒரு சன்னிவேசத்தை இன்றைய தினம் நாம் அனுபவித்தோம். தஸ்மின் சீதா கதிமனுகதே தத்துகூலங்கமூர்த்தம் தன்மஞ்சீர பிரதிமனினதேந்தி வீரச்சேதோ விலயமகமத்தன்மயாத்மா முகூர்த்தம் சங்கே தீவிரம் பவதி சமயே சாதனம் மீனகேதோ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.